ஹலோ கைஸ், நம்மளோட ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பில் ஜம்மு டு காஷ்மீர் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹில்ஸில் வந்து ஒரு கடையில் நிறுத்தினாங்க. அப்போ தான் இந்த ஃபுட்டை பார்த்துருந்தோம். இது பேர் வந்து ராஜுமாவா, நம்ம கறியெல்லாம் போட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து காஷ்மீர் ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து பாஸ்மதியில் செஞ்ச ரைஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ராஜுமான்னு சொன்னால அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்களாமா. அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ஒரு சட்னிலாம் பண்ணியிருக்கோம், அதை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த சட்னியெல்லாம் வந்து ஏதோ மசாலா வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வாயில் வச்சு பார்த்ததும் வந்து புதினா சட்னி மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேகி தான் ஆர்டர் பண்ணோம். இங்கே வந்து அந்த மேகியுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆனியெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா மாதிரி போட்டாங்கங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அதுதான் வந்து பயங்கர காரமாக இருக்கும் போல. அவங்களோட ஃபுட்டை வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தோம். பட் போகிற வழியில் வந்து நமக்கு எதாவது வயிறு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொட்டி வந்து நான் சாப்பிட்ருக்கேன், பட் இப்படி தான் மேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். அந்த ஆக்சுவலி மண்ணில் வந்து ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளே வந்து அந்த ரொட்டியை ரெடி பண்ணி ஒட்டிட்டாங்க. இங்கே மேகியை வந்து நெய்யெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணாங்களா. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ரொட்டி வந்து அஸ்யூஷுவல் எப்படி இருக்கும் அப்படியே தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் போயிட்டு ஒரு கடையில் ஆரஞ்சு மிட்டாய் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.